ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பிஎஃப்ஏ டிகிரினா என்ன, அது யாரெலாம் படிக்கலாம், அதை படித்தா அதோடய ஸ்கோப் என்ன அப்படின்றத நீங்கள் ஃபுல் வீடியோவில் பாருங்கள். பிஎஃப்ஏக்கான ஒரு மீனிங் அப்படின்றது என்னென்னு பார்த்துப்போம். பிஎஃப்ஏனா பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட், அப்படின்னா ஒரு சுத்தமான ஆர்ட், ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கலாக ஆர்ட் சம்மந்தப்பட்டது தான் ஃபுல்லாகவே. இதில் தியரி மேக்ஸிமம் தியரி எதுவுமே கிடையாது, சும்மா ஒரு பேசிக்கான இங்கிலீஷில், அதுவும் ஆர்ட் சம்மந்தப்பட்டது தான். நீங்கள் இங்கிலீஷ் தமிழ் சும்மா ஒரு பேசிக்கான ஆர்ட் சம்மந்தப்பட்டதான் இதில் படிப்பீங்க. அதாவது ஃபுல் டிகிரி நேம் என்னென்னா பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட். பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட் டிகிரியில் நீங்கள் எது சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா பெயிண்டிங், ஸ்கல்ப்சர், செராமிக், விஸ்காம், அப்புறமேட்டு டெக்ஸ்டைல், நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரிண்ட் மேக்கிங். ஆக்சுவலாக ஒரு 6 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது இந்த காலேஜ், அதாவது பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட் காலேஜ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது பார்த்துக்கிட்டிங்கன்னா கும்பகோணம் அண்டு சென்னையில், கும்பகோணம் அண்ட் சென்னை கவர்மெண்ட் ஃபைன் ஆர்ட் காலேஜ். இந்த ஃபைன் ஆர்ட்டை யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம், யாருக்கு சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது யார் யாருக்குன்னா, சின்ன பிள்ளையில எல்லாருமே ட்ராயிங் பண்ணுவோம், பட் ஆனால் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ராயிங் தான் எல்லாமே ஒரு சிலர் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ராயிங் வரும், மற்றதெல்லாம் அந்தளவுக்கு எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பேஷனேட்னு தாண்டி ப்ரொஃபஷ்னலாகவும் பேஷனேட்டும் ஒன்றா சேர்த்து எப்படி சொல்கிறது, ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக நான் ஃபைன் ஆர்ட் அதாவது ஆர்ட்லேயே போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்து இது வந்து இப்போ பெயிண்டிங் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அண்டு எப்படி இந்த கோர்ஸை வந்து நீங்கள் எப்படி காலேஜில் வந்து அட்மிஷன் பண்ணணும், எப்படி உங்களுக்கு சீட் கொடுப்பாங்க, அது எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் எல்லாமே நடக்கும். பர் இயருக்கு ஒரு 110 சீட்ஸ் என்னமோ தான் ஃபஸ்ட் இயரில் வந்து எடுப்பாங்க, ஆள் எடுப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணுற மாதிரி, அதாவது 3 எக்ஸாம் நடக்கும், அந்த 3 எக்ஸாமில் பாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து சீட் வந்து அலாட் பண்ணுவாங்க. எப்படின்னா வந்து தியரி எக்ஸாம் ஒன்று இருக்கும், ப்ராக்டிக்கலில் வந்து அதாவது ஒருத்தவங்களை ஃபுல்லாகவே ஒருத்தவங்களை வந்து ஒரு போர்ட்ரேட் அளவுக்கு வந்து போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட் வித் ஷேடிங் லைட்டிங்கோடு வந்து போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் கலர், அவங்க வந்து டாபிக்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போ வந்து எக்ஸாமில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, உங்களுக்கு டாபிக் கொடுத்துருவாங்க, நீங்கள் அந்த டாபிக் ஏற்ற மாதிரி ஒரு 2.5 hours ஒரு எக்ஸாமும் வந்து 3 hours நடக்கும். இப்போ வந்து போர்ட்ரேட் வந்து 3 hours நடக்கும், வாட்டர் கலர் 3 hours நடக்கும், அப்புறமேட்டு தியரி வந்து ஒரு 1 hour நடக்கும். இவ்வளோ தான், இந்த 3 எக்ஸாமில் நீங்கள் எடுக்கிற மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு வந்து சீட் வந்து அலாட் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் என்ன இதையும் இல்லை ப்ரோ, நாங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறது, எப்படி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணால் நாங்கள் வந்து சீட்டு எங்களுக்கு கிடைக்கும் காலேஜில் அப்படின்றதுக்கான வீடியோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அதுலேயும் உங்களை அப்லோட் பண்ணி கொடுக்குறேன். நான் அதுக்கான தனி வீடியோ உங்களை மேக் பண்ணி கொடுக்கலாம். பிஎஃப்ஏக்கான பிஎஃப்ஏ பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்கான பேசிக் டீட்டெயில்ஸ் இவ்வளோ தான். இதுக்கு மேலே என்ன எது இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெளிவாக வேணுன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்னா ஒரு பியூர் ஆர்ட்டை பற்றி படிக்கிறது, ஃபுல்லாகவே ஒரு ப்ராக்டிக்கலாக ஆர்ட், ஃபுல்லாகவே ஆர்ட் ப்ரொஃபஷனில் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஓகேவாக இருக்கும். ஃபுல்லாகவே ஒரு ஆர்ட் சம்மந்தப்பட்டது, ரொம்பவே ஆர்ட் லவர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. வெறும் ட்ராயிங் பெயிண்டிங்ஸ் இது மாதிரி ஒரு ஸ்டூடியோ, ஒரு ஃபோட்டோகிராஃபி, டைரக்ஷன் இது மாதிரி லவர்ஸ் ரொம்ப பேர் நிறைய பேர் இருக்காங்க. லைஃபே இதுதான் சொல்லிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க, இதை விட்டால் எனக்கு வேறு எதுவும் தெரியாது அப்படின்றவங்களும் இருக்காங்க. அவங்களுக்குலாம் இது கரெக்டாக இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரினா பிஎஃப்ஏ டிகிரி சென்னையில் அண்ட் கும்பகோணத்தில் இருக்குது. நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணால் உங்களுக்கு சீட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீடியோவோட எண்டிங்க்கு வந்தாச்சு. நீங்கள் வந்து என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.